வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் திருவிடைகளை வாழ்த்தி வணங்கி அன்பு சார்ந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் இன்று நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம் அடியாரும் ஆண்டவனும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் அடியாரை போற்றுதல் என்பது காலம் காலமாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறை அடியார்கள் என்பவர்கள் யார் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய மனம் உயிர் அறிவு என்ற நிலைகளிலே தன்னை உயர்த்தி கொண்டு நான்காவது மறைபொருள் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை தன்னில் உணர்ந்து அந்த தெய்வத்தினுடைய உண்மை விளக்கங்களை தந்து மக்களை நல்வழிப்படுத்துபவர்கள்தான் அடியார்கள் அந்த அடியார்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அழகா சொல்லுவாங்க அடியார்களினுடைய அறிவு நிலையை மனநிலையை நம்மால் எளிதாக அறிந்து கொள்ள முடியாது பறவைகளின் காலடி தடத்தை பார்க்க முடியாது ஆகாயத்தில் துறவைகளின் அறிவு நிலையை அறிய முயன்றால் அதுவும் ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ பறவைகள் ஆகாயத்தில் பறந்து இருக்குது ஆனால் அந்த பறவைகள் ஏற்படுத்தக்கூடிய காலடி தடத்தை நம்ம எப்படி ஆகாயத்தில் பார்க்க முடியாதோ தடம் பதிக்காமல் அது என்ன பண்ணிகிட்ருக்குதுங்க அற்புதமாக பறந்து கொண்டிருக்கிறது அதுபோல் இந்த ஞானிகளினுடைய அடியார்களினுடைய மனநிலை எப்பொழுதுமே ஒரு பேரானந்த நிலையிலேயே இருக்கும் அதை நம்ம இந்த நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்ப துறவிகளின் அறிவு நிலையை அறிய முயன்றால் அதுவும் ஆஹா அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட அடியார்களை நாம் வணங்கும் பொழுது போற்றும் பொழுது அவர்களை மதித்து அவர்கள் சொல்லக்கூடிய நல் வழியிலே நாம் நடக்கும் பொழுது பல ஆயிரம் பிறவிகளாக நாம் எடுத்து வந்த கர்ம வினைகளினுடைய தாக்கத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மன வலிவும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை ஒரு அமைதியான நிலையிலே இருத்தி கொள்வதற்கான ஒரு சக்தியும் இயல்பாக நமக்கு அமையும் அதனால தான் அடியார்களை வணங்குறது மிக சிறப்பு ஆண்டவனை வணங்குவதை விட அடியார்களை வணங்குவது சிறப்பு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதாவது போஸ்ட் பாக்ஸில் ஒரு தபால் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும் ஆனால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட தபால் தபால் பெட்டிக்கு வருமானா வராது அப்படின்னு சொல்லுவார் மயிலாப்பூரில் நீங்கள் உளக்கரையில் இருக்கக்கூடிய தபால் பெட்டியில் தபாலை போட்டிங்கன்னா அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும் ஆனால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த தபால் பெட்டிக்கு வராது அதுபோல் அடியார்கள் என்பவர்கள் அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி தங்கிட்ட வரக்கூடிய அந்த ஆன்மாக்களினுடைய நிலையை இறைவனை நோக்கி திருப்பி அந்த ஆன்மாவுக்கு ஒரு அமைதியையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியவர்கள் அடியார்கள் அதனால் நீங்கள் எப்போ போஸ்ட் பாக்ஸை பார்த்தாலும் அடியார்கள் அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ அது அவர் எதுக்காக சொல்கிறார்னா எல்லோருடைய அறிவு நிலையும் அவ்வளவு எளிதாக இறைவனை நோக்கி பயணிக்க முடியாது அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு குரு ஒரு அடியாரினுடைய துணை நமக்கு வேணும் அதைத்தான் வாரியார் சுவாமிகள் அவ்வளவு அற்புதமாக சொல்வார் அதனால சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி சொல்லும் பொழுது இறைவனே அவருக்கு வந்து பாடல் அடி எடுத்து கொடுக்கிறார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லைவாழ் அந்தனர்க்கு அடியேன்னு சொல்லல தில்லைவாழ் நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்போ அடியார்க்கு அடியாராக இருக்கிறதுல ஒரு பேரானந்தம் இருக்கிறது அடியார்களை நோக்கி நாம் போய் அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டாலே இறைவனுடைய பார்வை நம்ம மேலே விழும் அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களும் ஞானிகளும் நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான உண்மை ஒரு அற்புதமான பாடல் சொல்லுவாங்க நீதி வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குது ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் அருள் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிதாமே தேசுவலர் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்க அரிதே கான் அப்படின்னு அந்த பாடல் அதாவது இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசனுக்கு எதிரே நிற்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் ஈசன் அருள் பெற்று உயர்ந்த நேசர் அந்த ஈசனுக்கு அடியாராக இருக்கக்கூடிய அவர்கள் முன்னால நாம போய் நிக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றது அப்போ அந்த அடியார்கள் முன் நிற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபம் எத்தனை கர்ம வினைகள் இருந்தாலும் அன்பால் நம்மை அரவணைத்து நம்மை நம் நிலையிலே உயர்த்துவதற்காகத்தான் அவங்க தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்ப இறைவன்ட்ட போகணும்னா மன தூய்மை வேணும்னு சொல்றோம் ஆனா குரு கிட்ட போறதுக்கு மன தூய்மை என்பது தேவையில்லை ஏன்னா நம்ம மனதிலே இருக்கக்கூடிய களங்கங்களை போக்க வர்றவங்க தான் குருமார்கள் அடியார்கள் அப்ப தான் என்ன சொல்றாங்க ஈசன் எதிர் நின்றாலும் ஈசனுக்கு எதிரில் போய் நின்றாலும் உன்னுடைய மனதிலே களங்கம் இருந்தால் ஈசனுடைய அருள் பெற முடியாது நீ நிற்கிறது தேவையில்லாத ஒன்றாகி போகும் ஆனால் ஈசன் அருள் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்க அரிதாமே அப்போ அடியார்களை போய் நாம நாடணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பாடல் விளக்கங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு அற்புதமான ஒரு ஓமானம் சொல்றாங்க என்ன தேசுவளர் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்க அரிதே கான் அப்படின்றாங்க அப்படி என்ன பொருள் சூரிய வெயில எவ்வளோ நேரம் வேணாலும் நம்மளால நிக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் கஷ்டம்தான் இருந்தாலும் பொறுத்துக்கலாம் ஆனால் அந்த சூரியனினுடைய ஆற்றலை தான் முழுவதுமாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்துது பாருங்க கடற்கரை மணல் அதுல நம்மளால ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா முடியாது சூரிய ஒளியில நம்ம செருப்பு போட்டுட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம் ஆனா அந்த கிரணங்களை உள்வாங்கிட்டு அதிலிருந்து தன்னிலிருந்து அந்த ஆற்றலை அப்படியே பிரதிபலித்து காட்டக்கூடிய அந்த மணல்ல நம்மளால நிக்க முடியாது ஆனா அந்த மணல் இயல்பா எதுலேருந்து அந்த ஆற்றலை வாங்கியிருக்குது சூரியன்லேருந்து தான் வாங்கியிருக்குது அதுபோல ஈசனை விட உயர்ந்தவர்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அற்புதமாக தொகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் நான் அடியேன் அவர்களுடைய அடியாருக்கு நான் அடியேன்னு சொல்லி பாடுறாரு அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க அப்போ அடியார்களினுடைய அருளை பெறுவது என்பது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அடியார்கள் என்பவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அதை தான் வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்றார் எத்துணையும் ஓராது எவ்வுயிரும் தம் எண்ணியுள்ளே ஒத்துரிமை உடையவராய் உகக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படிங்கிறார் எத்துணையும் பேதமுறாது அதாவது ஓரறிவு தாவரம் தொடங்கி ஆறாவது அறிவுள்ள மனிதன் வரைக்கும் இன்ப துன்ப உணர்வுகளை உணரக்கூடிய எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் நேர்ந்தால் அதை கண்டு அஞ்சி நடுங்கி அக்கணமே அந்த துன்பம் தனக்கு ஏற்பட்டதை போன்று உடனே சென்று அந்த துன்பத்தை போக்குவதற்கு யார் ஒருவர் முயற்சி செய்கின்றார்களோ அந்த துன்பத்தை போக்கக்கூடியவர்களோ அவர்களுடைய உள்ளத்திலேதான் இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமான் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்போ எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல் எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்குதல் என்ற இரு அற்புதமான உயர் தன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையாகவே யார் ஒருவர் மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலேதான் இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் அங்கே ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான் அப்போ ஒரு அடியாரினுடைய மனதில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களாகவும் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களாகவும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களாகவும் இருக்கக்கூடிய இறைவன் தொண்டரினுடைய உள்ளத்திலே அடக்கமாக இருக்கின்றான் இறைவன் தொண்டருள் அடக்கம் அதனாலதான் அவையார் சொல்றாங்க தலைப்பட்ட சர்க்குருவின் சந்நிதியில் அல்லால் வலைப்பட்ட மான் அதுவே ஆம்மாறு அவையார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிறவி என்பது வலையிலே அகப்பட்ட மாணை போன்று ஒவ்வொரு ஆன்மாக்களும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த துன்பம் என்ற வலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் அது யாரால முடியும்னா தலைப்பட்ட சர்க்குருவின் சந்நிதியில் மட்டும்தான் முடியும் இத்தனை அடியார்களை பற்றி நான் எப்படி பாடுறதுன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை பார்த்து கேட்குறார் இவங்கள்லாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் இவங்களை பற்றி பாடுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் சொல்கிறாரு நானே அடியெடுத்து கொடுக்குறேன் நீ பாடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த அடியார்களை பற்றி பாடும்பொழுது அந்த அடியார்க்கு அடியாராக தன்னுடைய மனதிலே அந்த பணிவோடு அவர்களை வணங்கும் பொழுது அந்த தகுதியை இயல்பாகவே தான் பெறக்கூடிய ஒரு உன்னதமான உயர்வை பெறுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்போ அவர் அடியாரானோன்னு என்ன சொல்கிறார் பாருங்கள் இறைவனை பார்த்து எங்கேனும் இருந்தும் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு இணையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலையுமேயானே மேயானே இறைவனை பார்த்து பாடுறார் கழிப்பாலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து பாடுறார் முதல்ல நான் அடியானா இருக்க எனக்கு தகுதி இருக்குதான்னு இறைவனை பார்த்து கேட்ட அதே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையிலே அத்தனை அடியார்களினுடைய அடியார்க்கும் தன்னை அடியானாக பாவித்து அந்த பாவனையிலே முழுமையாக ஆழ்ந்து இறைவனுடைய அடியாராக அந்த தகுதியை பெறுகின்றார் அப்ப அந்த தகுதியை பெற்ற உடனே என்ன எழுதுகிறாரு எங்கேனும் இருந்து நான் எந்த இடத்துல இந்த உலகத்தில் எந்த இடத்துல நான் இருந்தாலும் அடியேன் நான் உன்னுடைய அடியானாக இப்பொழுது மாறிவிட்டேன் அப்படி இருக்கக்கூடிய நான் உன்னை நினைத்து விட்டால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி நான் நினைச்ச உடனே என் கூடவே வந்து இருந்து நான் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அங்கே எனக்கு துணையாக நின்று எனக்கு அருள் செய்யக்கூடிய என்னுடைய இந்த வினையெல்லாம் போக்கக்கூடிய இந்த வினை மீண்டும் என்னிடம் வராமல் முழுவதுமாக அதை அறுத்து எரியக்கூடிய அற்புதமாக என்னை காக்கக்கூடிய கங்கா நாயக அப்போ இறைவனுடைய அடியார்களை நாம் பற்றிக்கொள்வதுதான் கொள்வதுதான் நாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அவன் அருளை பெறுவதற்குமான ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை நாம் மனதிலே கொண்டு அடியார்களை எப்பொழுதும் மதித்து போற்ற வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நாகரீக உலகத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறதே யாரும் இப்போ சொல்லிக் இல்லைங்க எத்தனையோ வீடுகளில் நம்ம பார்க்குறோம் முதல்ல நாம் என்ன பண்ணணும் பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பண்பை வந்து குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் வளர்க்கணுங்க ஏன்னா இன்றைக்கி போக போக குழந்தைகளுக்கு அந்த பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப மாற்றம் பெறக்கூடிய நிலையில் இருக்குது இன்றைக்கி உலகத்தினுடைய இயக்கம் அந்த மாதிரி இருக்குது இதில் நம்ம குழந்தைகளை நல்ல பண்போடு நம்ம வளர்க்கும் பொழுது மட்டும்தான் அவங்க எப்போதுமே ஒரு நல்ல ஒழுக்க நெறியில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சாதிக்கக்கூடிய அத்தனையுமே அவங்களுக்கும் எதிர்கால சந்ததியருக்கும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அதனால அடியாரை போற்றுவது என்பது நாம மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தைகளுக்கும் அதை நாம சொல்லிக் கொடுக்கணும் சித்தர் பெருமக்கள் ஞானிகள் மகான்கள் அவங்களெல்லாம் வணங்கணும் அதுக்காக பொழுதனைக்கும் உக்காந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அடியார்களை நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அடியார்கள் எப்பொழுதுமே இறை சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த தவா ஆற்றல் இந்த வான்காந்த வெளியில கலந்திருக்கும் அப்போ அந்த ஆற்றல் நமக்கு துணையாக இருந்து நமக்கு நல்வழிப்படுத்தி நம்மளை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நாம் புரிய வைக்கணுங்க ஏன்னா நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குங்கிறத இன்னைக்கு யாருமே மறுக்க முடியாது இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்த்துட்டு அதனால் அதனால இந்த உலக நன்மைக்காகவே வாழ்ந்து அறிவால் இன்றும் பல ஆன்மாக்களை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை நாம் மதித்து போற்றி அவர்கள் வழி நின்று அடுத்த சந்ததியரும் அந்த நிலையில் நின்று தங்களுடைய வாழ்க்கையை ஒரு இன்பமயமான ஆனந்தமயமான அருள்மயமான ஒரு வளமிக்க வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லி கொடுத்து இந்த உலகம் முழுவதிலும் அமைதியும் இன்பமும் ஆரோக்கியமும் நிறைவதற்கு ஒரு கருவியாக செயல்புரிவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மனித மனங்களிலே இறை உணர்வும் அறநெறியும் தழைக்கட்டும் உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்